படம் பண்ணணும்னா எப்படி பண்ணுறாங்க? சங்கர் சார் அப்ரோச் பண்ணலாம், சரி பண்ணலாம், என்ன பண்ணுவோம், அவர் மெயில் ஐடி வாங்கித்தரேன், நீங்கள் ஒரு மெயில் போடுங்க அப்படின்னு நாகா இது பண்ணியிருக்கேன், உங்களை சந்திக்க விரும்புகிறேன், சில கதைகள் இருக்குது அப்படின்னு உடனே ஃபோன் பண்ணேன், ஈவினிங்கே ஃபோன் பண்ணேன். அந்த படம் வரும்போது அது அந்த சமயத்தில் அந்த மாதிரியான படங்களே வரல இல்லை? அப்படி இல்லை, ஒரு ஒரு அமானுஷ்யம்னாலே எப்பவுமே பயமுறுத்தல் அப்படின்ற ஒரு ஈக்குவேஷனோடவே வருது. அமானுஷ்யம்ன்றது பயமுறுத்தணுன்ற அவசியம் இல்லை. சூப்பர் சனீஸ். ஆவிகளை எல்லாம் பற்றி நம்ம வந்து பேசும்போது ஒரு சுவை இருக்குது. அந்த பேய் பூதங்கள் பிசாசு அது வந்து பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போனோம்னா மட்டும்தான் அவன் அப்படிப்பான், நம்ம வீட்டில் யாராவது செத்தாக்கா அதனால ஆக மாட்டான். கரெக்ட். ஸோ மோஸ்ட்லி நம்ம இதில் இந்தியாவில் பண்ணப்படுற ஆவி கதைகள் எல்லாமே வந்து என்ன இருந்தாக்க ஒரு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸோட இருக்கு. இந்த பழிவாங்குகிற கான்செப்ட் தான் அப்படின்னு இருக்கு. உங்களுடைய பழிவாங்குதல் வந்து எனக்கு ஒப்புதல் இல்லாத ஒரு விஷயம். ஓகே, ஜோக்காகவே கேட்பேன் நான், என்ன ஒரு பேயா ஒருத்த வந்து என்ன கொண்டா, நான் பேயா போய் அவனை துரத்த மாட்டேன். ரமணி வர்சஸ் ரமணியை பற்றி சொல்லும்போது, அன்னைக்கு குழந்தைகளாக இருந்த பசங்கள்லாம் இன்னைக்கு காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் அப்படிலாம் இருக்கிற ஸ்டேஜில் அந்த அந்த சீரீஸில் சீரியலில் இந்த தோசையில் இத்தனை வகைகள்ன்ற விஷயத்தையே இன்னைக்கு வைரலாக்குனாங்க. ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் கவனித்தேன் அதை. கரெக்ட். நீங்கள் அதுக்கு முன் பார்த்தீங்களா? அது ஏகப்பட்ட பேர் அதை ஷேர் பண்ணி நிறைய இருக்குது. அது எஸ்பெஷலி ரெண்டாவது ரமணியில் வந்து நிறைய சுச்சுவேஷன். முதல் ரமணி வந்து 26 or 28 எபிசோட் தான், ரெண்டாவது ரமணி தான் 52 எபிசோடு. 52 எபிசோடும் வந்து வெவ்வேறு சுச்சுவேஷன்ஸு வேறு வேறு இதுக்கு வந்து அப்பப்போ உபயோகமாகும். அதாவது தீபாவளி வந்துன்னா, ஆமாம், இந்த முறுக்கு சுத்துறது ஒன்று வரும், அவன் அப்படியே தட்ட வச்சு அப்படியே பிடிச்சிட்டு இருப்பான், ஏ ரமணி நீயே சுத்த வேண்டியது, என்ன சுத்த விடுறியா அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று ஒன்று வரும். ஓகே. அந்த முதல் ரமணி வர்சஸ் ரமணியையும் ரெண்டாவது ரமணி வர்சஸ் ரமணியையும் சொல்லுங்களேன், அவங்க எப்படி ஒர்க் பண்ணாங்க? சரி, முதல் ரமணி வந்து ரெண்டு, அந்த பேர் வந்து ஃபஸ்ட்டு மர்மதேசத்தில் நடித்த பேர் பார்த்தீங்கன்னா. அப்படியா? ஆமாம். பிருத்விராஜும் வாசுகியும். ஆமாம், முதல் மர்மதேசத்தில் பேர். ஆ, ஓகே. அவங்க வந்து அப்படியே அதில் ஒரு வில்லேஜ் பொண்ணாக வருவாள். ஆமாம். இவன் எங்கள் ஊர்லேருந்து வர ஒரு கொஞ்சம் முசுடான ஹீரோ, அது ரொம்ப சிரிக்காத ஒரு கேரக்டராக இருக்கும் பிருத்விராஜோடைய கேரக்டர் பப்ளு. ஸோ அவங்க அதை முடித்த பிறகு விடாக ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்கள வச்சு காமெடி பண்ணலாம், ஏன்னா செட்டில் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப காமெடி பண்ணுவாங்க. கேரக்டர் ஒன்று அப்படி இல்லைக்கணும், ஒரு ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒன்றுமே தெரியாத பாவம் பொண்ணாக இருந்தாலும் வாசிக்கு வந்து பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கக்கூடிய இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரு அந்த காமெடி பண்ணாக்க நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க அதில் போட்ட ட்ரெஸ் இல்லாமல் மொத்தமாக மாற்றணும் காஸ்டியூம் ஸ்டைல், காஸ்டியூம்லேருந்து அந்த ஹோல் இமேஜையே மாற்றணும்னு வச்சது தான் ஃபஸ்ட் ரமணி. ஃபஸ்ட்டு ஓகே. ஃபஸ்ட் ரமணியில் வந்து மொத்தமாக லைக்கணும் சிட்டி பேஸ்ட். ஆமாம். ஓகே, சிட்டியில் இருக்கக்கூடிய அதுவும் கொஞ்சம் ஒரு ஒரு அப்போ இருக்கக்கூடிய ஐடி எல்லாம் பேசியிருப்பேன். ஆமாம், ஆமாம், ஆமாம் இருக்கு. ஓகே, அந்த ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணிகிட்ருப்பான், 25 இயர்ஸ் முன்னாடி இட்ஸ் நாட் இன் ஹர்ட் ஆஃப் அந்த நேரத்தில் அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் அவங்க பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து அது ஒரு சுவையாக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் பண்ண கேரக்டர் இல்லாமல் இது வேரியேஷன் இருக்குது, வேரியேஷனாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த முதல் மர்மதேசத்தும் போது எப்போவுமே இந்த மர்மதேசம் பண்ணும்போது ஊருக்கு போய்ட்றோம் இல்லைங்களா, ஊரில் போயிட்டு நிறைய ஷூட் பண்ணும்போது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு இது வந்துடும். எல்லாருமே வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம் மாதிரி இருப்போம். ஓகே. ஸோ அப்படி ஒரு பழகிற ஒரு இதில் வந்து இங்கே வரும்போதும் அப்படியே, ஏய் நீ இப்படி பேசு, நான் இப்படி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இது இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கலாமா சீஃப் அப்படின்னு என்ன கேட்பாங்க, இந்த இடத்துல இந்த லைன் போட்டுக்கிட்டோமா, எஸ் நோ சொல்லணும். ஓகே, அப்படி பேசி பேசியே லைக்கணும் டெவலப் ஆகக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். அப்புறம் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்தது நான் அவங்களே சொல்லுவாங்க. ஓகே, இதை வச்சுட்டு இப்படி மாற்ற முடியும் எல்லாம் வரும்.
ஸோ சுவை ஏறிட்டே இருக்கு, ஏறிட்டே போகும். மோஸ்ட்லி முதல் ரமணியிலேருந்து ரெண்டாவது ரமணியிலேருந்து மூணாவது ரமணி வரைக்கும் ஸ்கிரிப்டுன்னு எழுதி எடுத்துகிட்டு போயிட்டு ஷூட் பண்ணதை விட அது சும்மா ஒரு கைட்லைனாக தான் இருக்கும். இந்தந்த சீன் எடுக்கணும் ரைட்டு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் அங்கே எவ்வளவோ மாறும், மாறிட்டே இருக்கும், மாறும், நிறைய மாறும். அதில் வர ஹியூமர் தான் அது. இந்த ஸ்பாட் இம்ப்ரவைசேஷன் நிறைய இருக்கும் அதில். ஓகே, அது ஒரு தியேட்டரிக்கலாக இருக்கும். ஆமாம், தியேட்டர்லாம் நடக்கும் இல்லைங்களா, அது மாதிரி தான். நம்ம ட்ராமாலாம் போடும்போது நிறைய அந்த டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் அதே மாதிரி தான் இருக்கும். ஷூட்டிங்கும் அப்படி தான் இருக்கும். இதில் பெருசாக ஷார்ட்டெல்லாம் எடுத்துருக்க மாட்டேன். பெரிய ட்ராலி போட்டு கிரேன் போட்டெல்லாம் இருக்கா, அதெல்லாம் இருக்கு. சிம்பிளாக இருக்கும், தியேட்டர் மாதிரி இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மேடை மாதிரியே இருக்கும், அது மேலே நின்று பேசுவாங்க. வீடுகள்லேயே அது மாதிரி ஒரு லெவலோடு பார்த்தேனாக்கா ஓகே, இது ஸ்டேஜ். அந்த வீடே ரொம்ப அமைப்பான சரியான வீடாக இருக்கும் அது, இல்லை அந்த கேமராக்கும் வச்சுக்கிற மாதிரியும் இருக்கும், ஒரு மிடில் கிளாஸ்க்கு உண்டான வீடாகவும் அது அமைஞ்சிருக்கும். ராம்ஜி சார், ராம்ஜி வந்து நோட் பண்ணிங்கனாக்கா ஃபஸ்ட்டு மர்மதேசத்தில் மூணு பேர், பிருத்திராஜ், ஆமாம், பப்லு, அதான் அவர், வாசுகி அண்ட் ராம்ஜி. ராம்ஜியும் வாசுகியும் அண்ணன் தங்கை. ஓகே, இவர் வெளியிலேருந்து வருவார், இவர் ஹீரோ, இவங்க வந்து இதை பண்ணுவாங்க. இதான் வந்து ஃபஸ்ட் இதில் கதை. இதில் வந்து இவங்க ரெண்டு பேரை பேராக போட்டுட்டேன், ராம்ஜியை வச்சு எடுக்கணும் அப்படின்றது ரெண்டாவது. சரி, ஓகே. அதுக்குள்ளே வந்து விடாது கருப்பு நான் எடுத்துட்ருந்தேன், அதில் தர்ஷினி. ஆமாம், ஓகே. ஸோ தர்ஷினியையும் ராம்ஜியும் பேர் போட்டு சேத்தன் போட்டு ஒண்ணு எடுக்கணும் ஒரு ஐடியா இருக்கு. இன்னொரு ரமணி, சோ இது 12 எபிசோட், அது 12 இதுக்கு அடுத்தாப்புல ரமணி வர்சஸ் ரமணி தொடரும். ரமணி வர்சஸ் ரமணி 3.1 வந்தா இதே பேர் இருக்கும். எனக்கு பணம் பண்ணணும்ன்ற ஒரு பெரிய ஒரு ஆர்வம் முதல்ல இருந்தே இல்லை, ஏன்னா அது டோட்டலி வேற ஒரு ஃபார்ம். தொடர்கள்ன்றது வேற ஒரு ஃபார்ம். சிறுகதை எழுதுவது போன்ற ஒரு விஷயத்துக்கும் தொடர் எழுதுறதுக்கான வித்தியாசம். ஓகே, எழுத்தாளர்னா உங்களுக்கு புரியும் அது. ஆமாம், எப்படின்றது அது, இதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் உண்டு. அதில் வந்து நமக்கு மெமரி பெருசாக தேவைப்படாது. ஆடியன்ஸுக்கு வந்து 3 மணி நேரத்தில் படம் காட்டிடுவோம், 2.5 மணி நேரத்தில் படம் காட்டுவோம், 2 மணி நேரத்தில் காட்டுவோம். ஆனால் ஒன்றா உட்காந்து பார்த்துருவாங்க, பார்த்துருவோம். ஓகே, ஸோ அவனுக்கு வந்து அந்த இன்டர்வெல்லில் மட்டும்தான் ஞாபகப்படுத்தும், அவ்வளோதான் கேப் அங்கே. ஆமாம், இங்கே எப்படின்னா ஒரு வாரம் கேப் இருக்கும். ஆமாம், ஸோ அவனுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்ததை வைத்து அவன் கதையை வந்து பிடிச்சிட்டு போகணும். இது பத்திரிகையில் பார்த்து தொடரும் போட்டு வரதுக்கும் அதே தான், அதே தானே. ஆமாம், இங்கே படிச்சுட்டு அவன் ஒரு வாரம் வந்து அவனுடைய வாழ்க்கையில் உள்ளே போய் எல்லாம் வந்துட்டு திரும்ப இங்கே வரணும், திரும்ப இங்கே வரணுன்னாக்கா அவனுக்கு கதை வந்து ஓட்டம் எப்படி மனசில் நிற்க வைக்கணுன்றது அது வேற ஒரு, அது ஒரு இது. ஆமாம், ஓகே. ஸோ சினிமான்றது ஒன்றுனாக்கா அது தொடர்களுக்கு பண்ணுறதுன்றது வேறு. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு படம் ஆர்வம் பெருசாக இல்லை, எல்லாமே ஒரே ஃபார்ம். எனக்கு ஒரு மீடியம் ஒன்று தான், ஓகே, ஆனால் ஃபார்ம் தான் வேறு அப்படின்றதுனால எனக்கு ஒன்றும் பெருசாக இதுவாக தெரியலை. ஆனால் படம் பண்ணுங்கள் படம் பண்ணுங்கன்னு எல்லோரும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஏன் நீ படம் பண்ணல அப்படின்றது. அது ஒரு சில விஷயங்கள் வந்து முன்னாடி விடாதகற்பு முடிஞ்ச உடனே படங்கள் பண்ண வேண்டிய சில வாய்ப்புகள் இருந்தது. ஓ, ஆனால் அப்போவும் வந்து பார்க்கலாம், தள்ளி போடலாம் அப்படிதான் இருக்கு, ஒரு இதில் விட்டுட்டோம். இப்போது ஒரு அனந்தபுரத்து வீட்டுக்கு முன்னாடி ஒரு நண்பர் அருண்மணி பழனி அப்படின்ற ஒரு சினிமாடோகிராஃபர், ஆமாம், அனந்தபுரத்து வீட்டு சினிமாடோகிராஃபர், அவர் முதல்லேருந்து எனக்கு நண்பர். ஓ, ஓகே. உட்காருவோம், பேசுவோம், அது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சார் நீங்கள் ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னாரு. படம் பண்ணோன்னே எப்படி பண்ணணும்? சங்கர் சார் அப்ரோச் பண்ணலாம். சரி பண்ணலாம், என்ன பண்ணணும்? அவர் மெயில் ஐடி வாங்கி தரேன், நீ ஒரு மெயில் போடுங்க அப்படின்னாரு. சரி, இவர் சொல்கிறார், ரெண்டு மெயில் போட்டேன் சங்கர் சார். சங்கர் சாருக்கு
நாகா இது பண்ணியிருக்கேன், உங்களை சந்திக்க விரும்புகிறேன், சில கதைகள் இருக்குது அப்படின்னு உடனே ஃபோன் பண்ணேன். ஈவினிங்கே ஃபோன் பண்ணேன், கூப்பிட்டு உடனே பேசி சொல்லுங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னாரு. அதுக்கப்புறமா இப்போயே சொல்லணுமா அப்படின்றதுக்கு இல்லை வேண்டாம், ஒரு ரெண்டு நாள் கழித்து நான் வந்து ஒரு மீட் பண்ணுவோம், விழாவறையாக பேசுவோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து மீட் பண்ணுவோம், மீட் பண்ணி காசு சொன்னேன், மூணு நாள் காசை சொன்னேன். அவர் எங்கிட்டே விட்டுட்டார், உங்களுக்கு எது வேணும் எது பண்ணணும்னு தோணுது அப்படின்னார். இது பண்ணுறேன் ஏன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, மற்ற கதைகளில் வந்து அந்த அமானுஷ்யம் கிடையாது கிடையாது, வேறு விதமான சொன்ன மூணு கதையில் ரெண்டு கதையில் கிடையாது. ஆமாம், இது ஒன்று தான் அமானுஷம் இருக்குது, இது ஒன்றா நான் முதல்ல பண்ணுறேன் அப்படின்னு போது நீங்கள் யோசிச்சுட்டு கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னாரு. இது இது இப்போ சரியாக இருக்கும் அப்படின்னு தோணுது, சரி பண்ணுங்கள் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் உட்காந்து கதையை எழுதினோம், அது கொடுத்து அவர் படிச்சுட்டு சில கரெக்ஷன்ஸு ஓகே, அதுக்கப்புறம் அது ப்ரொடக்ஷன் போச்சு. அப்படிதான் பண்ணுவாங்க. அந்த படம் வரும்போது அதுக்கு அந்த சமயத்தில் அந்த மாதிரியான படங்களே வரல இல்லை? அப்படின் இல்லை, ஒரு ஒரு அமானுஷ்யம்னாலே எப்பவுமே பயமுறுத்தல் அப்படின்ற ஒரு ஈக்குவேஷனோடவே வருது வருது. அமானுஷ்யம்ன்றது பயமுறுத்தணுன்ற அவசியம் இல்லை. சூப்பர் சனீஸ். ஓகே, அமானுஷ்யங்களை வந்து எப்பவுமே அமானுஷ்யம், அதாவது மனிதனுக்கு அப்பாற்பட்டதுன்றது அர்த்தம் அதானே. ஓகே, அது வந்து ஏன் எப்பவுமே மனிதனை பயமுறுத்தணும் பயமுறுத்தணும்? கடவுள்னு சொல்லி கோயிலில் போய் கும்பிட்டீங்க, பயப்படுறதில்ல, அதுவும் அமானுஷ்யந்தான். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தோடு இது அப்ரோச் பண்ணப்பட்டது தான். இது இதை வந்து அணுகுமுறையில் தான் ஒரு வித்தியாசம். ஓகே, அதுவும் இல்லாமல் நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து இந்த ஆவிகளை எல்லாம் பற்றி நம்ம வந்து பேசும்போது ஒரு சுவை இருக்குது. அந்த பேய் பூதங்கள் பிசாசு அது வந்து பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போனோம்னா மட்டும்தான் அவன் அப்படி இருக்கான், நம்ம வீட்டில் யாராச்சும் செத்தாக்கா அதனால ஆக மாட்டாங்க. கரெக்ட், அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அவங்க நல்லவங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதாவது தாலைக்கணும் இவன் கெட்டவனாக இருந்தனாக்கா இவனும் ஏதோ ஒன்று ஆறான்ற ஒரு அவனுக்கு இதை வச்சுருக்க மாதிரி. நம்ம வீட்டில் ஒரு தாத்தா ஒருத்தர் செத்து போனால் அவர் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார், பண்ண மாட்டார் நம்பிக்கை இருக்குது. ஸோ அதுதான் அதுதான் வந்து நம்மளுடைய ஆதாரம். அதை நீங்கள் அதை நம்ம விட்டே கொடுக்க மாட்டோம் கண்டிப்பாக. ஓகே, ஸோ மோஸ்ட்லி நம்ம இதில் இந்தியாவில் பண்ணப்படுற ஆவி கதைகள் எல்லாமே வந்து என்னன்னாக்கா ஒரு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸோடு இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய கிழக்கு கிழக்கத்திய ஒரு சிந்தனை, அதில் இருக்கக்கூடிய இந்த அடுத்த ஜென்மம் அல்லது மரணத்துக்கு பிறகு என்ன நடக்குது அது வந்து ஒரு தாட் இருக்குது. இதுவும் வந்து அப்ராமிக் ரிலிஜன்ஸ் வெஸ்டர்ன் இதில் வந்து வேறு ஒரு தாட் இருக்கு, அதையே எடுத்து இங்கே வைக்கணுன்ற அவசியம் இல்லை கிடையாது. ஓகே, இதே இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போய் பண்ணும்போது என்ன பிரச்சனைகள் இருக்குமோ அதே பிரச்சனைகள் தான் இங்கே வருது. ஓகே, சுவை கருதி ஒரு பயமுறுத்திட்டா போதும் அப்படின்னு பண்ணுறதை விட்டு ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு பேய் கதை பண்ணலாமே அப்படின்றது தான் இது. ஆனால் நீங்கள் அப்படி ஒரு படம் தான் எடுத்துருக்கீங்க வேறு விதமான விஷயத்தை, தொடர்ந்து நிறைய படங்கள் இன்னைக்கு முதற்கொண்டு வந்துட்டுருக்கிறது வந்து பேயின பேய் படம்னா அது பயமுறுத்துகிற படமாக இருக்கும், அதுக்குண்டான எஃபெக்டோடு இருக்கும், சவுண்ட் எஃபெக்ட் முதற்கொண்டு காட்சிகள் இருட்டு பழிவாங்குதல். ஆமாம், இந்த பழிவாங்குகிற கான்செப்ட் தான் அப்படின்னு இருக்குது. உங்களுடைய பழிவாங்குதல் வந்து எனக்கு ஒப்புதல் இல்லாத ஒரு விஷயம். ஓகே, ஜோக்காகவே கேட்பேன் நான், என்ன ஒரு பேயாக ஒருத்தன் வந்து என்னை கொன்னா நான் பேயாக போய் அவனை துரத்த மாட்டேன்னா? சிம்பிள் இல்லையா, அவன் என்ன கொள்றதுக்காக ஆவியாக ஆகி லைக்கணும் பழி வாங்குறேன்னு வந்தானாக்க நானும் ஆவியாக போகிறேன், அவனை சும்மா விடுவேன். அதானே இது இது ஒரு இது இது பேசிக்காக லைக்கணும் எப்படி பார்க்குறோன்றது போ இருக்கு. அந்த மொமெண்ட்டுக்கு நம்ம ஒன்றா யோசிச்சுக்கலாம், அது அந்த மாதிரி ஒரு ஆவியாக வந்து திரும்பவும் பழி வாங்குது, என்ன பழி வாங்குது, திரும்ப கொல்ல போகுது, இவனுக்கு ஒரு இது இருக்குல்ல. அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு பார்த்துட்டு பரவாயில்லையே இந்த கான்செப்டே தப்பு தான் இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. சி அதுதான் கண்டென்ட் ஒன்றா நமக்கு ஒப்புதல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வந்து சொல்லப்படுற அந்த ப்ரெசென்ட் பண்ணுற விதம் லாங்குவேஜ்னு சொல்லுவோம், ஃபார்ம் சொல்லுவோம். ஆமாம்,
ஃபார்ம் நிறைய இடங்களில் நல்ல ஒரு விஷயம் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கு. அது மாதிரி நீங்கள் பார்த்து ரசித்த சொல்ல முடியுமா? ஆவி இல்லையா, ஆவி அந்த மாதிரியா? சார் பிறந்தே இருக்கேன், அந்த காலத்தில் இருந்தே இருக்கேன். நம்ம ஓமன் ஓகே, அதுக்கு முன்னாடி எக்ஸாசிஸ், இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ட்ரெண்ட் செட்டர்ஸ். ட்ரெண்ட் செட்டர்ஸ்னாக்கா அது பயமுறுத்தியதனால் இல்லை, நான் உபயோகப்படுத்தின அந்த வடிவம் வடிவம் அதில் தான் வந்து திக்கு திக்கு திக்குன்னு ஒரு விஷயமா இருந்தது. ஓகே, பின்னாடி வந்ததுலேயும் இருக்குது, எனக்கு பிடிக்காத சிலதும் வந்து ஓடிருக்கு ஓடிருக்கு சிலது வந்து சில ஃபார்ம்ஸ் எனக்கு பிடிக்கல. அதே மாதிரி இது பிளேர்விச் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கு, அந்த படம் அது வந்து ஒரு ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மாதிரியே இருக்கும். கிட்டத்தட்ட இந்த 10 வருடங்களில் ஒரு 150-250 படங்கள் வந்திருக்கும் பேய் படங்கள். ஆமாம் ஆமாம், நிறைய வந்து நிறையவே. இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, கேலித்தனத்துக்கு உரியா ஏன்னோ அந்த வந்துருது, இதையும் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதாவது ஒரு பேய்னா ஒரு மரியாதை இல்லாமல் கூட பண்ணிட்டேன், பயப்படுறதையும் எடுத்துட்டேன். ஆமாம், சுவையான ஒரு மாற்றமாக இருக்கு. மாற்றம் தான் அது, அப்படி தான் எடுத்துக்கணும். ஆமாம் சரி.